இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நிலவி வரும் பருவ சூழ்நிலையின் காரணமாக தக்காளியில் இலைச்சுருட்டு நச்சுயிரி நோயானது பரவலாக தென்படுகிறது. இந்நோய் தக்காளி செடியை தாக்கும் முதன்மை நோயாகும். இந்த நச்சுயிரி நோய் வெள்ளை ஈக்கள் மூலமாக பரவுகிறது. வெயில் காலங்களில் மிகவும் அதிகமாக இருக்கும். இதனை கட்டுப்படுத்த எக்டருக்கு 1 லிட்டர் தண்ணீரில் மெத்தில் டெமெட்டான் அல்லது டைமீத்தோயேட் 500 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். மிளகாய் செடியில் காய் துளைக்கும் வண்டுகளை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறிகளை ஏக்கருக்கு 5 என்ற அளவில் வைக்கலாம். பகல் நேரங்களில் வெப்பநிலை தொடர்ந்து உயர்வாக காணப்படுவதால் மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து காய்கறி பயிருக்கு நீர்ப்பாசனம் செய்யவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் தட்டைப்பயிறு. பயிறு வகைகளில் ஒன்றான தட்டைப்பயிறு நல்ல வடிகால் வசதியுடைய நிலங்களில் சாகுபடிக்கு ஏற்றது. பையூர் 1, வம்பன் 1 மற்றும் கோ 6 ஆகிய தட்டைப்பயிறு ரகங்கள் சாகுபடிக்கு சிறந்ததாகும். தட்டைப்பயிறு சாகுபடி செய்யும் நிலத்தை நன்கு உழுது பண்படுத்தி பாத்திகள் அமைக்க வேண்டும். 1 ஹெக்டேருக்கு 25 கிலோ தட்டைப்பயிறு விதைகளை எடுத்து 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன்டாக்சின் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். தனிப்பயிராக 30 சென்டிமீட்டருக்கு 15 சென்டிமீட்டர் இடைவெளியிலும், கலப்பு பயிராக 200 சென்டிமீட்டருக்கு 15 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியிலும் விதைப்பது சிறந்தது. 1 ஹெக்டேருக்கு 12.5 கிலோ தழிச்சத்து, 25 கிலோ மணிசத்து மற்றும் 12.5 கிலோ சாம்பல் சத்து உரங்களை அடியுரமாக இட வேண்டும். விதைத்தவுடன் 1 தண்ணீரும் பின் மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யலாம். 1 ஹெக்டேரிலிருந்து சுமார் 900 கிலோ தட்டை பயிறு மகசூலாக கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.